கலர் கலரான தீபாவளி தி லெஜெண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் ஃபர்ஸ்ட் டே ஏன்னா நான் அப்பயே மைண்டில் என்ன நினச்சி பார்த்துக்கோங்க நாளை பின்னா நம்ம படத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டோம் இன்டர்வியூலாம் கூப்பிடுவாங்க அப்போ உங்கள் ஃபஸ்ட் டைலாக் சொல்லுனா நம்ம வந்து வெயிட்டாக சொல்லலான்னு இருக்கேன் பேப்பர் டைலாக் பேப்பர் வந்து பார்த்து மறந்தேன் மை இன்னமா வட சென்னை விட டபுள் பண்ணிருக்காரு இப்போ ஃபோன் பண்ணி அந்த பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போல இருக்கு என்ன சொல்லு இப்போ நான் பேசுறேன் இப்போ நான் பேசுறேன் என்ன மறுபடியும் மா நீ என்ன சொன்ன என்ன அதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க நான் என் அருவால வந்து சட்டக்குள்ள இப்படி சும்மா மடிச்சு வச்சு அப்படி எடுத்துட்டேன் ஷார்ட் அப்பே நான் போய் வெட்டணும் இல்ல சார் ஓடிட்டேன் செம்ம ஃபோர்ஸா ஓடிட்டேன் போய் வெட்டணும் ஓடி போய் டப்புனு அடிச்சுட்டேன் வர கையில பஞ்சிச்சா அப்படி முடிச்சாரு கைய கட்டு சொல்லி முடிச்சானே அப்படி பார்த்தாரு சார் நல்லா பண்ணலாம் சார் நல்லா பண்ண தனுஷ் சார் என்ன கண் எப்படி இருக்க சார் நல்லா இருக்கு சார் வர வர கையால தான் நடக்கிறீங்க போல மஞ்சு மேம் ஹாக்கின் சாப்பிட்டீங்களா அப்படின்னு மேம் சாப்பிட்ட மேம் நீங்க என்ன மேம் சீன் ஆர்டர்லாம் நம்ம நல்லா பண்ணுவோம் நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே மேம் மேம் அந்த கத்தி பிடிக்குது மேம் மாசி நல்லா இருக்கா தரதா இருக்கா பர்சன்ஸ் தாரால இன்னைக்கு நம்ம கூட கிரேஸ் மேம் அண்ட் கென் இருக்காங்க வெல்கம் டு மை ஷோ ஹாய் கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் டீ போட்டிங்க என்ன செய்யறது எனக்கு வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் உன்னோட பாத்துர்க்கேமா ரொம்ப நாள உன்னை மீட் பண்ணனும்னு நினைச்சேன் थैंक यू மேம் ஈவன் இஃப் நாட் ஃபார் an இன்டர்வியூ பார்க்கணும்னு நினைச்சேன் நானும் வந்து உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எங்க ஆஃபீஸ்ல ஒத்த கால நின்னு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆனரபிள் மதர் சன்னா இருக்கீங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வருவோம் ஏ ஓகே ஃபைன் ஏற்கனவே தாங்க முடியல ஏமா நீ வேற ஹீரோ அதுன்னு ஆப்ரிக்கால சொல்லிட்டாரு நான் ஆர்டிஸ்ட் சோ அந்த ரெஸ்பெக்ட் ஓகே ஓகே ஃபைன் சூப்பர் நிறைய செலிபிரிட்டி விஷஸ் வந்திருக்கோம் ஆமாங்க फ्रेंड्स மத்தியில இருந்து விஷஸ் வந்திருக்கோம் பட் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டோரிஸும் சரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸும் சரி அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அண்ட் மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷனாக எதை சொல்வீங்க ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு டே மறக்க முடியாதது வந்து ஃபஸ்ட்டு டே ஃபேன் ஷோ பார்த்தோம் தனுஷ் சார் ஃபேன் ஷோ வந்து ரோஹினி தியேட்டரில் 8 PM ஷோ பார்த்தோம் அப்போ அந்த இன்டர்வல் முடிஞ்சோடனே நான் மேலே இருக்கிறதை பார்த்துட்டு மொத்த தேட்டரும் சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரம்னு கத்துனாங்க அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல் ஏன்னா செம்ம க்ரௌடு எல்லாம் மேலே பார்த்து கை காமிச்சு கத்துனாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இவ்வளோ பேர் எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுவாங்க இவ்வளோ பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கலாம் நான் மெசேஜே பண்ணல மெசேஜே பண்ணலையா அச்சி சார் சாரி நான் அப்படியே எக்ஸ்பெக்டே பண்ணி என்னம்மா உலக ஃபீல் பண்ணி பேசி ஃபீல் ஒரு ஃபீலிங்ல போனா மெசேஜே பண்ணனும் உலறறாம உலறறதுல வந்து பிஹெச்டி பண்ணலாம்மா தெரியாஸ் போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்கக்கா சோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் அந்த ஹாப்பினஸ் சொல்ல சொல்ல அது மெசேஜ் இல்ல ஆயிடுச்சு இல்ல அது அவர் ஃபேன்ஸ்க்கு புரிஞ்சிரும் நீங்க என்ன நம்ம என்னட்ட கேளு என்கிட்ட கேளுமா இதே क्वेश्चन எங்கட்ட கேளு என்னால மறக்க முடியாம என்ன அப்ரிஷியேட் பண்ணதோ இல்ல ஏதோ ஒண்ணு என்னன்னு கேக்குறேன் சோ ஆடியன்ஸ் சைடுல இருந்து கென்ன அப்ரிஷியேட் பண்ணி உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசிருப்பாங்க அப்ரிஷியேட்டா என்னன்னு கிடையாது நாங்க வந்து ஒரு பலாசோல நானு இவன் என் பொண்ணு மூணு பேரும் படம் பார்க்க போயிருந்தோம் எல்லாம் ரொம்ப ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர தாங்களை வந்து அந்த இதுக்குள்ள படத்துக்குள்ள ரிலேட் பண்ணி ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு இவன் வந்து இந்த தனுஷ் சார் இவனை தேடிட்டு போவார்ல இவன் போய் இந்த முயல் சுட்டுருமா சனியும் பிடிச்சது ஒரு இடமா உட்காருதா பாரு
எனக்கு இன்டர்வல் லைட்டெல்லாம் ஆன் ஆயிடுச்சு. எந்திரிச்சி தம்பி அந்த பையன். ஆமா சார், நல்லா பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சீன்ல வந்து நான் போய் இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான்ல, அப்போ போகும்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு ஒன்று பின்னாடி உட்காந்து செம்ம ஹெப்பா ட்ரெஸ் பண்ணிருந்தது. ஆரம்பிச்சிருமே இது ஒரு இடமாதி போகும் மேஞ்சு மேயே போகும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறான். இது ரெண்டு தான் என்னால மறக்க முடியாது. நானும் டாடியும் போயிருந்தோம். நானும் பச்சி முயல பிடிக்கிறேன், மயிரை பிடிக்கிறேன். என்ன உனக்கு அப்படி ஒரு ஐயோ ஐயோ சத்தியம்ல போயிருந்தோம். காமன் ஆடியன்ஸ் எனக்குமே அது தோணுச்சு, அந்த மாதிரி முயல் அது மாதிரிலாம் தோணல போச்சா, சரி பைபிள் எங்கேயும் மாட்ட போகுது அப்படின்ற ஒரு ஃபீல். யாரோ ஒருத்தர் கீழ இருந்து டேய் கருணாசு மவனே உட்காரு டாடி டாடி பக்கத்துல என்ன சொன்னாங்க கருணாசு மவனே ரோடுக்கு பாண்டி மவனே உட்காரா இங்க அங்கே மேஞ்சின்னு தெரியுது. உங்களுக்கு தான் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், உங்கள் மேலே தான் வந்து படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதை ரியலைஸ் பண்ணீங்களா ஃபஸ்ட்டே, இல்லை தெரியாமல் தான் அப்படி இருக்கு? ஒன்றுமே தெரியாது எனக்கு. எனக்கு வந்து என் கேரக்டர் எனக்கு வந்து ஷூட்டிங் போன அன்றைக்கி தான் தெரியும் நான் தனுஷ் சாரோடைய பையன். மற்றபடி என் கேரக்டர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியாது. நான் டப்பிங்லாம் முடிச்சுட்டு படமாக பார்க்கும்போது தான் இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு என் கேரக்டருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ வெற்றிமாறன் சார் கிட்ட பேசும்போது அவரும் அதான் சொன்னார், இந்த படத்தில் ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆனது கென் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. செம்ம ஜாலியாக எனக்கு காட் ஃபாதரே வெற்றிமாறன் சார் தான், அதனால் அவர் வந்து அப்படி ஸ்டேஜில் வந்து சொல்லும் போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அவர்கிட்ட பேசணுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை அவர் வந்து அப்படிலாம் சொல்லும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக 10th நான் முடிச்சுட்டு என்னுடைய ஸ்கூல் 11th நான் சேரும் போதே என்னை வெற்றிமாறன் சார் மீட் பண்ணிட்டார். மீட் பண்ணி இந்த மாதிரி உடம்பு குறைக்கணும்னு தான் சொன்னார். ஸோ ஒரு 1 இயர் உடம்பு குறைச்சேன். ஓ, இந்த ஃபிசிக் கிடையாதா இதுக்கு முன்னாடி? ஆஹா, சமகுண்டா இருந்தேன். அப்படியா? ஆமாம், 1 இயர் குறைச்சேன். குறைச்சதுக்கப்புறம் அவர் வடச்சென்னை ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார், திருப்பி எவ்வளோ குறைச்சனோ அவ்வளோ ஏறிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திடீர்னு மீட் பண்ணி தம்பி ஷூட்டிங் போக போகிறோம், ஷூட்டிங் ஆரம்பிக்க போதே நீ உடம்பு குறையணும், என்னப்பா குண்டாயிட்ட அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார் அப்படின்னோடனே ஒரு 3-4 நாள் போச்சு. ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்தது எனக்கு தனுஷ் சார் மஞ்சு மேம் பசுபதி சார் அவங்களுக்குலாம் நடந்து முடிஞ்சோன்னா என்ன சொன்னார், உடம்பு குறைச்சாதான் இந்த படத்துலேயே இருப்பேன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு 10 days ஒரு 14 days 10 kilos குறைச்சேன். அதுக்கப்புறம் தான் போய் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் சார் வந்து அப்படி தான் ஆரம்பித்தார். பட் என்னை வச்சு தான் ஆரம்பித்தார், இந்த மாதிரி ஒரு கதை பண்ண போகிறோம், யார் ஹீரோன்றதுலாம் கடைசியில் ஃபோட்டோஷூட்க்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. தனுஷ் சார் தான் நடிக்க போகிறாரு, நீ தனுஷ் சார் கூட நடிக்க போகிற அப்படின்னாங்க. அந்த வெயிட் குறைக்கிறப்போ என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணார், அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆர்ப்பாட்டன்றத விட ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா அவன் பேசிக்காகவே ஒரு ஃபுடி, நல்ல ரசித்து சாப்பிடுவான், ரொம்ப ஆசைப்பட்டு சமைச்சு தர சொல்லி சாப்பிடுவான். அந்த மாதிரி அப்போது ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபுட்டை தவிர்த்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா ஹி வாஸ் ஆன் லிக்விட் டயட். அந்த 15 days 10 kgs குறைக்கணும் போது லிக்விட் டயட்டில் இருந்தான். அதோட ஒர்க் அவுட் அதெல்லாம் நைட்டு வந்து 10 to 12 ஜிம் போயிட்டு, ஈவினிங் ஜிம் போயிட்டு 10 to 12 வாக்கிங் பண்ணுவான். வேர்ல்ட் ஜிம் சிவான் தம்பி ஒருத்தன், அவன் தான் இவனை ட்ரெயின் பண்ணது.
இவனும் அந்த தம்பியும் சேர்ந்து 10 to 12 நைட்டில் நடப்பாங்க, வாக்கிங் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு வருவான், திருப்பி அப்படியே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவான், திருப்பி மார்னிங் வந்து ஸ்விம்மிங்லாம் போவான். அப்போ ஒரு நாள் நானும் ஊரில் இல்லை, ஸ்விம்மிங் போகும்போது இவனுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஐ படம் விக்ரம் சார் மாதிரி எப்படி தடிச்சிருச்சு. ஐயோ, அந்த ஃபோட்டோ கூட இப்போ பார்த்தா கூட கருணாக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். நானும் இல்ல, அவருக்கு என்ன பண்ண, டாடி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து போன் பண்ணிருக்கேன், எனக்கு மயக்கம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் இருட்டிருக்கு, டாடி உடனே சீக்கிரம் வாங்கன்னு தெரியல, டாடி கரெக்டா பக்கத்துல இருந்தாரு, கொஞ்சம் வாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, நீ அது எப்படி எப்ப நான் கால் பண்ண எதுவுமே எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இல்லை. ஒன்னே ஒன் ஞாபகம் இருக்கு, எனக்கு கண்ணு மூடுற கேப்ல யாரோ ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்ச உடனேதான் கண்ணு பிரைட் ஆச்சு. கண்ணை வந்து மூடாதீங்க மூடாதீங்கன்றாங்க, பட் எனக்கு தானா கண்ணு இழுத்து மூடுச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், பயன்ட்டேன் நான், ஆக்சுவலா எதுமா ஆயிடுச்சு நம்மளுக்குன்னு பயன்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு பயங்கரமான கஷ்டம், அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டான். ஸோ ஆடியோ லான் ஸ்பீச் உங்களோடதே வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசுவீங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நீங்கள் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்கேருந்து வந்தது, சொல்லி கொடுத்தாங்களா மேம்? யாருமே சொல்லி கொடுக்கல, நான் கிளம்பி போயிட்டேன், கிளம்பி போய் எல்லாம் இவங்கெல்லாம் வரேன்னாங்க, யாரையும் வரவேணான்ட்டேன், யாருமே வராதிங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டா அப்போ தான் பவன் சார் தான் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். நான் பவன் சார்கிட்ட சொல்கிறேன், சார் என்ன சார் என்ன பேச கேச கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது, பயப்படாத கேட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா பேசிட்டு வந்தேன். ஏண்டா வேணும்னே கலாய்க்கிறார் சார், இல்லை சார் உண்மையெல்லாம் பயமாக தான் சார் இருந்துச்சு. டேய் நீ எல்லாரையும் விட நல்லா பேசிட்டார் ஐடி கேக்கு எல்லாரும் இல்லை சார், சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. அது என் கேரக்டர் அப்படின்றனால எல்லாம் எனக்கு பழகப்பட்டவங்க, அதனால அவங்க மூஞ்ச பார்த்தே பேசினேன், நான் யாரையுமே பார்த்து பேசல, அவங்கள பார்த்தே பேசிட்டேன் எல்லாத்தையும். அதனால டக்கு டக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாயெல்லாம் இங்கே உதறிச்சு தெரியுமா, அடே ஒரு மாதிரி உதறிச்சு வாயெல்லாம், பட் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். எல்லா விதமான எஃபெக்டும் வந்து இந்த அசுரன் படத்துல வாய் உதறுது, பல பல மயக்க வருது, மயக்க வருது, கண் இருட்டிட்டு வருது, எல்லாமே வந்து பார்த்தாச்சு இல்ல. ஓகே, சோ அசுரன் படத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பேசின அந்த டயலாக் இப்போ எங்கா பேசி காட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் டயலாக் மலையில ஏறுவோம் தெரியுமா, நானும் தானே சொல்றோம், அப்ப நான் கேட்பேன் தெரியுமா, நான் செஞ்சது தப்பு, போலீஸ் என்ன வரட்டுதாங்க சரி, அப்ப அந்த வரக்கூடா மட்டும் நம்ம நான் அண்ணனுக்கு செஞ்சது அந்த பய மட்டும் நம்ம அண்ணனை மட்டும் செய்யாமல் இருந்தா இன்னைக்கு நம்ம இப்படி அழைச்சிட்டு இருக்க வேணாம்ல அப்படின்னா அவர் சொல்லுவார். ஆமாம், ஆனால் போலீஸ் எப்போவுமே காசு கிட்டே தான் கூட கும்பிட்டு போட்டு சுற்றுவாங்க, பணம் வேணும்னாரு. அப்புறம் என்ன அந்த நம்ம பயந்து போகணும் அது இது அதுதான் என் ஃபர்ஸ்ட் டைலாக். கம்ஃபர்டபுளாக இருந்தா எந்த இன்னிபிஷன் சொல்ல வேணா, யூஸ்வலாக நம்ம அம்மா பேசுறது தான் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது சும்மா. ஆனால் எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு டே ஏன்னா நான் அப்போயே மைண்டில் என்ன நினச்சி பார்த்துக்கோங்க, நாளை பின்ன நம்ம படத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டோம், இன்டர்வியூலாம் கூப்பிடுவாங்க, அப்போ உங்கள் ஃபஸ்ட்டு டைலாக் சொல்லுனா நம்ம வந்து வெயிட்டாக சொல்லலாம்னு இருக்கேன். பேப்பர் டைலாக் பேப்பர் வந்து பார்த்து மறந்துட்டேன், மா இது என்னம்மா வடச்சென்னை விட டபுள் பண்ணிக்கிறேன், ஃபோன் பண்ணுறான் உடனே எனக்கு. நான் இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறது ஒரு மூணு விஷயம், ஒன்று கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, என்ன அது வந்து நீ எவ்வளோ வேணால் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கெட்ட வார்த்தை பேசுது அதில் தான் சந்தோஷம், இல்லை அதில் தான் உங்கள் எத்தை காட்டணும் அப்படிலாம் இல்லை. இன்னொன்று தண்ணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் எப்போ சொன்னேன்னா 5th standard இது ரெண்டு நீ பண்ணினா உன் பேரை எழுதி வச்சு தூக்கில் தொங்கிடுவேன்டான்னு சொல்லிட்டேன். இப்படிலாம் வந்து ஒரு சின்ன குழந்தைய மிரட்டி போலீஸ்லாம் இந்த இன்டர்வியூலாம் பார்க்கணும் பையனை. இதெல்லாம் இதை பேர் தான் பிளாக்மெயில். நான் அப்படி சொல்கிறேன், அப்போ சொன்னது, அதுக்கப்புறம் நான் சொன்னதில்ல, இவன் ஃபோன் பண்ணி அந்த பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு போல இருக்கு. என்ன சொல்லி என்ன சொன்ன, என்ன இந்த வார்த்தை தான் என்ன, அப்போ இவன் என்ன சொல்லி காட்டுறான் எனக்கு, மா இது இப்படி இப்படிமா இப்படி நடந்துச்சு என்னமா படத்துல பேசுறதோட அப்படியே கண்டினியூலா பண்ணிடலாம். நான் அப்புறம் போன் அடிக்கிறேன், இப்ப சீன் வந்துருச்சு அருவாவது அந்த வேட்டிக்குள்ளேருந்து இது எடுக்க முடியல, சிக்கிக்குது, இப்படி மடங்கி இருக்கிற ஸ்ட்ரெயிட்டான அருவானா இப்படி எடுத்தோன்னு வந்துடும், இப்படி மடங்கி இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் இப்படி இழுத்துக்கிட்டே இருப்பேன் அருவாவில்,
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் என் அருவாள் வந்து சட்டக்குள்ள இப்படி சும்மா மடிச்சு வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டேன் ஷார்ட்டப் எடுத்துட்டேன். அதனால அது புதுசா இருந்துச்சு. ஸோ ஆனால் வெற்றி சார் என்ன சொன்னா, உனக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கும், ஏன்னா நீ கத்தி எடுக்கணும், உனக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கும் நீ எதுனாரு. ஃபர்ஸ்ட் நான் ஒரிஜினல் கத்தி வச்சுக்கிட்டேன். நான் எடுக்கிற ஃபோர்ஸை பார்த்துட்டு அப்புறம் வெற்றி சார் வந்து டம்மி கொடுங்க, அவன் கீழ்ச்சி பாம்பு உலகுது உள்ளே, அதனால அவனுக்கு டம்மி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த அருவா பிடிக்கிற ஃபீல் இருக்கு, அந்த கெட்டப்புக்கும் அந்த ஓடி போய் வெட்டும் போதுலாம் அது ஒரு இது நடந்துச்சு. டம்மி கத்தி நான் போய் வெட்டணும்ல, அவர் ஓடிட்டேன், செம்ம ஃபோர்ஸா ஓடிட்டேன், போய் வெட்டணும், ஓடி போய் டப்புன்னு அடிச்சுட்டேன் அவரை கையில, வலிச்சிச்சா அப்படி முடிச்சாரு, கைய கட்டு சொல்லி முடிச்சாருன்னு அப்படியே பார்த்தாரு. சார் நல்லா பண்ணலாம் சார், நல்லா பண்ண இல்ல சார், ஒரு ஃபோர்ஸா வரும்போது அவர் தான் எனக்கு 1 week ஆக்டிங் கிளாஸ் உனக்கு சொல்லி கொடுத்த பாவத்துக்கு நல்லா பண்ணிட்டேன். அதுதான் சார் அருவா ஏன் அப்படி சொன்ன பிடிக்கிறதுக்கே இது இருக்குன்னா, நான் கிளைமேக்ஸ்ல அடி வாங்குவேன்ல, அப்ப சும்மா சும்மா நான் அருவாள் எடுத்து கையில வச்சுப்பேன், கையில வச்சுட்டு அந்த சார் வரத்துக்கு நான் தான் அவங்க கூட ஃபைட் பண்ணி நிற்பேன், ஃபைட் பண்றது கூட, தம்பி நீங்க இல்ல அடிதான் வாங்கணும், அருவாள் கேவே அப்படிதான். ஸோ சும்மா அந்த கெட்டப்புக்கு அந்த அந்த ஃபீலுக்கு போனதுனால கொய்யால நம்ம எதுனால அடிப்போம் யாருனால அடிப்போன்ற அந்த ஒரு ஃபீல் அப்ப இருந்துச்சு மைண்ட்ல, அதனால அருவாள் இப்பெல்லாம் கொடுத்தா நடுக்கும். என்ன பண்ணா அவரை போய் வெட்டணும்ப்பா, அப்படியே நடிச்சுக்காமி என்னையா நீ வெட்டணுன்ற ஒன்று எக்ஸ்பிரஷனும் இல்லை ஃபேஸில், அப்படி அது சார் நடிச்சுக்கப்பாரு, அப்படி போய் அப்படி வெட்டணும், எப்படி சார் அப்படி போய் அப்படி வெட்டணும். அந்த மாதிரி அது அவர்கிட்ட நிறைய சூப்பர். தனுஷ் சார் என்ன கண் எப்படி இருக்க சார், நல்லா இருக்கேன் சார், ம் வர வர கையால் தான் நடக்கிறீங்க போல உதாரணத்துக்கு பேசுறப்ப அப்படி சொன்னாரு. டிஜே ஓ ஹாய், உங்கள் நேம் ப்ளீஸ்? தாரா. தாரா, நைஸ் நேம். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி வி போத் ஹேட் அன் இன்டர்வியூ ரைட்? ஐம் ஃப்ரம் லண்டன். யா, ஐம் ஃப்ரம் லண்டன். ஆக்சுவலாக ஐம் ஃப்ரம் லண்டன். ஸோ எனக்கு இந்த தமிழ் நம்மளுக்கு தமிழ் கொஞ்சம் இப்போ தான் தாய்மொழி தமிழை மறக்க மாட்டேன். ஸோ பாட்டு பாடுமா, ஏ மினிக்கு காத்து இருக்கா என்ன உலிக்கு பூத்து இருக்கா. சூப்பர், ஓகே. மஞ்சு மேம் ஹாக்கின் சாப்பிட்டீங்களா அப்படின்னு மேம் சாப்பிட்டேன் மேம். இன்னைக்கு என்ன மேம் சீ ஆடெல்லாம் நம்ம நல்லா பண்ணுவோம், நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே மேம், மேம் அந்த கத்தி பிடிக்குது மேம், மாசி நல்லா இருக்கா டெரரா இருக்கா சம டெரரா இருக்கீங்க அது. ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ பீட்ரெயின் மாஸ்டர் நீங்கள் நிறைய வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவரை? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பீட்ரெயின் சார் ஒர்க் சொல்லணும், செம்ம ஒர்க், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஃபைட்டும். அவர் அந்த ஃபைட்டுக்கு வரும்போதெல்லாம் சார் வருவார் வந்துட்டு, அன்றைக்கி நான் உட்காந்துருந்தேன், என் அடிக்கணும், ராஜா ஒரு வாட்டி பார்த்துக்கப்பா நீ இப்படி தான் பண்ணும் பார்த்துக்க, ஏ ஃபைட்டர்ஸ் கண்ணா எல்லாம் அடிங்க அப்படின்னு போட்டு அடித்தாங்க பயங்கரமாக ஒருத்தர். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குல்ல நீ பண்ணு இத போனா சார். ஓகே சார், நான் அடிலாம் வாங்கிட்டேன், வாங்கிட்டோடனே நான் நைட் உட்காந்துருக்கேன், அப்படியே இப்படி உட்காந்துருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வெற்றி சார் கேட்டாரு, நான் யாருக்கு என்ன தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சார் இல்லை சார், டைரக்டர் அவன் ஒன்னும் இல்லை, அவன் பாருங்க சப்பனை கால் போட்டு பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருக்கான், ஒரு பிரச்சனை சார். அவர் என்னை பயங்கரமா கலாய்ப்பாரு, தம்பி ரத்தம் அவ்வளவா வரலையே, மேக்கப்ல இல்லாம ஒரிஜினலா வர வச்சிருவோம். சாரி சார், ஆனா பயங்கரமா என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, நீங்களும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஓகே சரி, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்காக பாட்டு மேம், உங்க பாட்டு ஏதாவது ஒண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து. திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு, உங்கிட்டதான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுக்கு, ஆமிக்கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோர படிக்கல்லு, கையா மாறு துவச்சு பாரு அசையாத கருங்கல்லு, மனச பறி கொடுத்தண்டி கூந்தலுக்குள்ள
மல்லிகைய போன வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவளே. நகர 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 நகரடா, நாளைக்கு குலுக்கி மினுக்கி வரும் தங்க தேரடா. ஏ நகர 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 நகரடா, நாளைக்கு குலுக்கி மினுக்கி வரும் தங்க தேரடா. உங்க பாட்டு கண்டிப்பா பாடணும்ல, அசுரன் படத்தை நீங்க பாடிருக்கீங்க. கட்டாரியும் கோடாலியும் கையேந்தும் வாழ்வ மாத்தாதோ, பச்சோந்தியா வாழாதவும் தன் மானம் ஊரை காக்காதோ. மண் வாசனை உன் மேலதான் மக்காம வீசும் கொடி குண்டு, உன் பேரில பத்தூரையும் பட்டாவ போடும் கவர்மெண்ட்டு. ஆத்தாடிய மவந்தானே அசகாய சூர, காட்டேரி வந்தாலும் கலங்காத வீர. கொம்பேரி முக்கவும் குட்டு குட்டாவே சேரும் என் பாட்டு, குமாலம் போட நானும் சேர்ந்தே வார. ஓகே அதைட்டே ஓமிச முற்கால கொடியேத்து ஏத்து, முப்பாட்ட குரங்காக்க வரலாற மாத்து. சூப்பர். ஸோ நிறைய பேசிட்டோம், நிறைய பாடிட்டோம். இப்போ வந்து ஆக்டிங் செக்மெண்ட் நாங்கள் உங்களுக்காக வந்து வச்சிருக்கோம். ஸோ என்னன்னா, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவோம், ரெண்டு பேருமே வந்து அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போய் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்பா அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் வந்து பணத்தை எடுத்துட்டீங்க அப்பாவுக்கு தெரியாமல், ஆனால் கையும் களவுமா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாதான் அம்மா வந்து உங்கள் சைடு சப்போர்ட் வருவாங்க, அப்போ தான் அப்பா கிட்ட தப்பிக்க முடியும். நான் இப்போ கேஷுவலாக இருக்கேன், என்ன வந்து கேட்கணும் ஓகேவா? ஏன்னா நீ தான் கண்டுபிடிச்சிருக்க, நானாலாம் மாட்டேன். என்னம்மா காசு எடுத்தி அப்பா கையிலேருந்து? காசா? எனக்கு தெரியாதுமா. நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கேன், உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிட்டீன்னா ஒரு அடி ஒரு திட்டோடு விட்டுருவேன். நான் மாட்டினேன்னு வச்சுக்கி, டேடி கிட்ட மாட்டேன்னா அவ்வளோதான். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா எவ்வளோ காசு வச்சிருக்காருன்னு எண்ணி பார்க்கணும்ல. அது ஏ அவர் பர்ஸ்ல எவ்வளோ இருக்குன்றத நான் எண்ணி நான் பார்த்து, இப்போ நீ எதுக்கு பார்க்குற? அப்போ நீ எது, அப்போ நீ எடுத்தியா காசை? நீ எடுத்து, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்றேன். நீ என்ன கேள்வி கேட்டு ஒத்துக்கலாமா? சாரிமா, நான் தெரியாம எடுத்துட்டேன், எடுக்க மாட்டேமா. அசிங்கமா இல்லையா கென் உனக்கு? கொஞ்சம் இதுவும் இருக்கு. சாரிமான்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். சாரிமா, நான் இது கூட ஓவரா தான் இருக்கு. சாரிமா தப்புப்பா, இனிமேல் அது மாதிரிலாம் இருக்காது. அம்மாட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி. சூப்பர். ஓகே, லாஸ்ட் சிச்சுவேஷன். அசுரன் திரைப்படத்துக்காக கென் கருணாஸ் அவர்களுக்கு தேசிய விருது. ஐயோ, அப்படியே இங்க இருந்து என்னால முடியாததெல்லாம் செய்வேன், உள்ளுவேன் பிறழுவேன் எல்லாம் செய்வேன். அதான் சிச்சுவேஷன், அதான் சிச்சுவேஷன். இப்போ இதை எப்படி, இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும், டிவில நியூஸ் போடுறாங்க, நீங்க தான் நியூஸ் நியூஸ் ரீடர் மாதிரி இப்ப பேசுங்க. அசுரன் திரைப்படத்திற்காக கென் கருணாஸ் அவர்களுக்கு தேசிய விருது அறிவிப்பு. இது உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா உண்மையா இருந்தா இப்படி சத்தியமா நீங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. உண்மையா அவ்வளவுதான். இல்ல நான் அழமாட்டேன். அழமாட்டீங்களா? ரெண்டு நிமிஷம் கழிச்சு கத்தி கித்தி முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், அதுக்கு டக்குன்னு குயிக்கா உங்களுக்கு வர ஆன்சரை நீங்க சொல்லுங்க. ஷாப்பிங் போனா யார் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷாப் பண்ணிட்டு வருவாங்க? Me and my daughter. Okay. நீங்க கூட போவீங்களா இல்ல அவாய்ட் பண்ணுவீங்களா? கூட போய் உட்கார்ந்துப்பேனா? இவர் ஓரமா உட்கார்ந்துருவாரு, ஏதாவது ஒண்ணு வாங்கி இப்ப குடிச்சிட்டே உட்கார்ந்துருவாரு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் போறோமா? எனக்கு நம்ம எடுக்கிறது வேற எதுக்காவது போயிருப்போம், கர்நாக்கு எடுக்க போயிருப்போம், ட்ரெஸ் இல்லை அவளுக்கு எடுக்குமா, எனக்கு அந்த ஷர்ட் ஒன்று, அந்த டிஷர்ட் ஒன்று, அந்த பேண்ட்மா, செம்ம மாசா ஒரு ஷூமா, ஒயிட் கலர் செம்மம்மா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு எல்லாரும் பில்லோட வந்து தான் ஜாஸ்தி ஆகும். எப்பயாவது ஒரு தடவை அப்படி பண்ணிடுவாங்கக்கா, புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து எப்பவுமே பண்ணுவாங்களா? ஆமா, நம்ம படம் பார்க்க போயிருப்போம், சீக்கிரம் போயிருப்போம் அந்த மாலுக்கு. சீக்கிரம் ஒரு படம் பார்க்க போனா எங்க போவாங்க? சாப்பிட போவாங்க. நான்லாம் சாப்பிட போவேன். இவங்க விண்டோ ஷாப்பிங் பண்றது அங்க ஏதாவது பிடிச்சா அதை பார்த்து வச்சுட்டு, அடுத்த வாரம் டைனா நம்ம அங்க ஒண்ணு பார்த்தோம் போன வாரம், அது இப்ப இருக்குமான்னு போய் பார்ப்போம். இதெல்லாம் எவ்வளவு வயலன்ஸ். அடுத்த கேள்வி.
ஓகே. டீம் போட்டு கலாய்ப்பீங்களா வீட்டுக்குள்ளே நாலு பேர் சேர்ந்து, ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துட்டு யார் யார் டீம் எடுப்பாங்க? டீம் நானும் அம்மாவும் சேர்ந்து டேடியை கலாய்ப்போம், இல்லை நானும் டேடியும் சேர்ந்து அம்மாவை கலாய்ப்போம். அந்த அக்கா வந்து எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அவள் ஜாலியாக சிரிப்பாள், கவுண்டர் அடிப்பா நல்ல கவுண்டராக நான் அடிச்சிருவா, பட் சிரிச்சுக்கிட்டு இருப்பா, அவள் ஏற்றி விடுவா. நிறைய விளையாட போறோம் உங்களுக்கு மூணு படம், உங்களுக்கு மூணு படம், யார் வந்து கரெக்டா கம்மி டைம் கண்டுபிடிப்பாங்களே. ஓகேவா? நடிக்கிறத பொறுத்து இருக்கு தம்பி. ஓ எஸ் ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஹ ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் ம் எத்தனை வேர்ட் மீச அப்பா அப்பா புள்ள உங்க அப்பா கருணாசன் நடிச்ச படம் முதல் படம் திண்டுக்கல் சார்தி நந்தா நந்தா படத்தோட பேரை மூணு வேர்டா ரெண்டு வேர்டா ஒரு வேர்டா மூணு வேர்டு பூ பூல பாதியா பூ பூ து புதுக்கோட்டையில இருந்து சரவணன். ஓகே ஓகே லாஸ்ட் படம் அடுத்த படம் நாளைக்கு மார்னிங் வந்துட்டுமா? ஹலோ நீ ஒழுங்க நடி சொல்லு. அது மம்மி தெரியுமா? கா ஒரு வேர்டா? ஒரு வேர்டு தான் படம். கா செகண்ட் வேர்டு செகண்ட் லெட்டர் ரெண்டு வேர்டு ரெண்டு வேர்டு ஃபஸ்ட்டு கா போய் தொலைய சீப்ப ஹீரோ ஹீரோ சொல்லி பாருங்க. அங்க வடிவேல் சாரா? தாத்தா சூர்யா? விக்ரம் சாரா? விக்ரம் சார் இப்போ நடித்த படம், இப்போ நடித்த படமா? கடாரம் குண்டா. ஏ சத்தியமா ஞாபகம் அந்த பேர் வந்திருக்கே வந்திருக்காது எனக்கு. எத்தனை வார்த்தை எத்தனை வார்த்தை? ஒரே வார்த்தை. ஹீரோ இப்போ வந்த படமா முன்னாடி வந்த படமா? இப்போ வந்த ஒரு அளவுக்கு இப்போ வந்த படம். ஹீரோ பேர்லாம் சொல்லவா? விஜய் சார். விஜய் சார் படம் சர்க்காரா? மெர்சலா? எப்படி சூப்பரா நடிச்சாங்களா? என்னத்தான் நடிச்சாங்க எல்லாத்தையும் நானாலாம் கேட்டேன். இல்ல என்ன விஷயம், நீ என்ன நோட் பண்ணுனா, நான் எத்தனை கேள்வி கேட்டேன், யார் ஹீரோ இப்போ வந்த படமா எத்தனை வார்த்தை? சரஸ்வதேவி யூஸ் பண்ண சோப் டப்பா வந்துரும். ஃப்யூச்சர் எண்டிவர்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய ஸ்க்ரீனில் இன்னும் நிறைய நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்க்கணும், அதை வந்து நாங்கள் வந்து கீழேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச். கலர் கலரான தீபாவளி, த லெஜண்ட் நியூஸ், சரவணா ஸ்டோர்ஸ், பிரம்மாண்டமாய்.